ஆண்களின் இரத்த செல்களில் உள்ள ஒய் குரோமோசோம் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது என்று சமீபத்திய ஆய்வில் அதிர்ச்சி வெளியாகியுள்ளது. ஆண்களின் ஆயுளுக்கும் ஆண் குழந்தை பிறப்பதற்கும் முக்கிய காரணியாக இருப்பதுதான் ஒய் குரோமோசோம். இந்த குரோமோசோம் தான் தற்போது குறைந்து வருவதாகவும் அதனால் வருங்காலத்தில் ஆண் இனமே அழியும் என்றும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்களின் ஆயுட்காலம் குறைந்து வருவது எதனால் என்ற காரணத்தை கண்டறிய பிரிட்டனில் உள்ள உப்சலா பல்கலைக்கழகம் ஆய்வு நடத்தியது. இந்த ஆய்வில் வயதான ஆண்கள் 1600 பேரின் இரத்த மாதிரியை ஆராய்ச்சியாளர்கள் சோதனை செய்தனர். இதில் ஆய்வு செய்யப்பட்ட அனைவரின் இரத்த மாதிரிகளிலும் வெள்ளை அணுக்களில் உள்ள ஒய் குரோமோசோம் குறைவாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒய் குரோமோசோம் குறைந்ததாலே ஆண்களின் ஆயுளும் குறைந்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆண்களின் இரத்தத்தில் உள்ள ஒய் குரோமோசோம் ஆண் குழந்தை பிறப்பதற்கு காரணமாக இருப்பதாகவும் இந்த குரோமோசோம் அழிவதால் ஆண் இனமே நிரந்தர அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். இந்த ஆராய்ச்சியில் வெளியான விவரங்களை குறித்து பேசும் ஹார்மோன் சிறப்பு மருத்துவர் ரவிகிரண், ஒய் குரோமோசோம் குறைவால் ஆண் இனம் அழியும் என்ற கூற்றை ஜப்பான் மற்றும் ஐரோப்பாவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வை சுட்டிக்காட்டி மறுக்கிறார். அதில் ஜப்பான் மற்றும் ஐரோப்பா விஞ்ஞானிகள் வயல் எலியில் இந்த குரோமோசோம் சோதனையை நடத்தியதாக தெரிவித்த ரவிகிரண், அதற்கு ஒய் குரோமோசோம் இல்லை, இருப்பினும் ஒய் குரோமோசோம் இல்லாமல் தான் ஆண் எலியும் பெண் எலியும் பிறக்கின்றன. இந்த எலிகளில் ஒய் குரோமோசோமின் பணிகளை வேறு ஏதோ ஒரு ஜீன் செய்வதாக அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். யூரோப்லையும் ஜப்பான்லையும் வந்து ஃபீல்டு மைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சாதாரணமாக வயலில் இருக்கக்கூடிய எலி, அதுக்கு வந்து பார்த்தா அதுக்கு வந்து அந்த ஒய்க்ரோமோசோமே இல்லை, ஒய்க்ரோமோசோம் இல்லாமையே வந்து ஆண் எலி பெண் எலி வருது. ஸோ அதில் ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த எலிகளுக்கு வந்து இந்த ஒய்க்ரோமோசோம் பண்ணக்கூடிய வேலையை வந்து வேறு ஏதோ ஒரு ஜீன் பண்ணுது. அந்த ஜீன் வந்து குரோமோசோம் நம்பர் 3 உட்காந்துருக்கு. அந்த ஸ்விட்ச் ஆன் ஆகும்போது, குரோமோசோம் நம்பர் 3 இருக்கிற ஸ்விட்ச் ஆன் ஆகும்போது, அந்த பிறக்க போகிற குட்டி எலி வந்து ஆணாக பிறக்கிறதுக்கு என்னென்னலாம் உருவமைப்பு மாறணுமோ, என்னென்னலாம் ஹார்மோன்ஸ் இருக்கணுமோ அது தானா சுரக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் ஆணினம் அழிந்துவிடும் என்ற ஆய்வுகளின் முடிவு எலிகள் மூலம் நடத்தப்பட்ட சோதனையில் நேரெதிர் பதில் கிடைத்துள்ளதாகவும், ஒய் குரோமோசோமே இல்லை என்றாலும் குரோமோசோம் நம்பர் 3 இருக்கும் இன்னொரு ஜீன் ஒய் குரோமோசோம் செய்யக்கூடிய வேலைகளை செய்யும் என்றும் ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளதாக மருத்துவர் ரவிகிரண் தெரிவித்துள்ளார். ஆண் இனம் அந்த ஒரு சைடு ஜெண்டர் அழிஞ்சிருமோன்னு ஒரு கேள்வி ஓடிட்டு இருந்ததுக்கு இப்போ ஒரு இன்டெரக்டா ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ ஒய் குரோமோசோமே இல்லாமல் போனாலும் அந்த ஒய் குரோமோசோம் பண்ணக்கூடிய அந்த ஸ்விட்ச் ஆன் ஒர்க்கை வந்து குரோமோசோம் நம்பர் 3 இருக்கிற இன்னொரு ப்ரோட்டீன், இன்னொரு ஜீன் வந்து பண்ண முடியும். இது மாதிரி இயற்கையில் இருக்குங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கு. அதுதான் இந்த ஆராய்ச்சியோட சிக்னிஃபிகன்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.